சளி, இருமல், தொண்டவலி எது இருந்தாலும் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து சீக்கிரமா குணமாயிரும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு செஃப் சர்க்கிள். இன்னைக்கு நம்ம வீடியோல மிளகு குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த குழம்பு வந்து தாராளமா 10 நாள் வரைக்கும் கெடாம இருக்கும். இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 2 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புல மிளகோட காரம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. கொஞ்ச நேரம் ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் 1 டேபிள்ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே 4 காஞ்ச மிளகாய். இது வந்து காரம் கம்மியான மிளகாய், அதனால 4 சேர்த்துருக்கேன். நீங்கள் சேர்த்துற மிளகாய் காரமாக இருந்துச்சுன்னா அளவாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 4 to 5 கறிவேப்பிலை. இதை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மெயினாக வந்து இது கருகிடாமல் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 3 to 4 நிமிஷம் கண்டிப்பாக எடுத்துக்கும். மெயினாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இது நல்லா பொன்னிறமாக வந்ததும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்சர் ஜாரில் மாற்றினதுக்கப்புறம் மறுபடியும் பேனை வந்து ஹீட் பண்ணிவிட்டு இதில் 3 to 4 டேபிள்ஸ்பூன் துருவிய தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த தேங்காயோட ஈரப்பதம் எல்லாம் போய் அது நல்லா பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு கொஞ்சம் மொறுமொறுன்னு ஆகிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மெயினாக வந்து இதோட கலர் வந்து மாறாமல் பார்த்துக்கணும். ஸோ இப்போ பார்த்தாவே தெரியும் தேங்காய் வந்து நல்லா உதிரி உதிரியாக மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை வந்து வெளியே எடுத்து இதையும் ஆற வச்சு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதில் வந்து வார்ம் வாட்டரில் ஊற வச்ச புளி வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் எடுத்துருக்கேன். அந்த புளியை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட அதே புளி தண்ணியை சேர்த்து நல்ல ஸ்மூத்தான பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது. அரைச்சி எடுத்து வச்சுட்டு மறுபடியும் பேனை ஹீட் பண்ணிவிட்டு இதில் 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சி வந்ததும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த உளுந்தம் பருப்பு வெந்தயம் எல்லாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறம் 1 காஞ்ச மிளகாய், கூடவே 1 கொத்து கறிவேப்பிலை. சேர்த்துட்டு இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து 15 to 20 வெங்காயம் வந்து நல்லா நீல நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. மெயினாக எல்லாமே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஒன்ஸ் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த விழுதை வந்து சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதை வந்து 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்படி கிளறி விடும்போது இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் கொஞ்சமாக கம்மியாகும். அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
அதுக்கப்புறம் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் அப்படி இல்லாட்டி சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பேனை கவர் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி குக் பண்ணும்போது மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் சுத்தமாக போய் அது வந்து ஒரு நல்ல திக்கான பதத்துக்கு வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தா தெரியும் குழம்பு வந்து நல்லா திக்காக மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் கரும்பு சர்க்கரை அப்படி இல்லாட்டி வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் பேனை கவர் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அந்த எண்ணெய் எல்லாம் நல்லா திரிஞ்சு வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்க ஆயிலெல்லாம் நல்லா செப்பரேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரான மிளகு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த குழம்பு வந்து 8-10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸை வந்து வேரி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த மிளகு குழம்பு ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். Thank you for watching this video. Take care. Bye-bye.